வணக்கம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காலை சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக வட தமிழக மாவட்டங்களில் சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மேலும் தரைக்காற்றை பொறுத்தவரையில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் செங்கல்பட்டு, கடலூர், சென்னை, புதுச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களிலும் அதை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களிலும் வீசக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல், மத்திய மேற்கு வங்கக்கடல், வட தமிழக கடற்கரை, தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் நாளை வரை தென்மேற்கு, மத்திய மேற்கு, வட தமிழகம், தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தற்போது வரை பதிவான மழையின்படி அதிகபட்சமாக புதுச்சேரியில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலையில் 8 சென்டிமீட்டர் மழையும், செய்யூரில் 9 சென்டிமீட்டர், கலவையில் 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் தற்பொழுது வரை நுங்கம்பாக்கத்தில் 34 மில்லிமீட்டர், மீனம்பாக்கத்தில் 51 மில்லிமீட்டர், அண்ணா யூனிவர்சிட்டியில் 44 மில்லிமீட்டர், சத்யபாமா யூனிவர்சிட்டியில் 29 மில்லிமீட்டர், வில்லிவாக்கத்தில் 38 மில்லிமீட்டர், செம்பரம்பாக்கத்தில் 37 மில்லிமீட்டர், பூந்தமல்லியில் 35 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ரெட் அலர்ட் விலக்கிக் கொள்ளப்பட்டு இந்த இரண்டு மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது. அதி கனமழைக்கான வாய்ப்பு குறைந்திருக்கிறது, ஆனால் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் கனமழை பெய்து வருவதால் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதேபோன்று செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், வேலூர், சேலம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருப்பத்தூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. சென்னையில் கோடம்பாக்கம், சேப்பாக்கம், நுங்கம்பாக்கம், ராயபுரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று முதலே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம், கருங்குழி, மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம், செய்யூர், சித்தாமூர், சூனாம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவு முதல் விடாமல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மதுராந்தகத்தின் பஜார் வீதி மற்றும் பிரதான சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி காணப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செம்பரம்பாக்கம், ஸ்ரீபெரும்புதூர், உத்திரமேரூர், வாலாஜாபாத், குன்றத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்துள்ளது. தொடர் மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று காலை முதலே கனமழை பெய்து வருவதால் மாவட்டத்தில் அனைத்து அணைகளும் நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜவ்வாது மலையில் பெய்த கனமழையால் குப்பநத்தம் அணை நிரம்பி அங்கிருந்து 4000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. செண்பகத்தோப்பு அணையிலிருந்து வினாடிக்கு 6800 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. மிருகண்டா நதியில் 2000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இது தவிர பல்வேறு ஏரிகளும் நிரம்பியுள்ளதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பல இடங்களில் நெல் வயல்களில் தண்ணீர் தேங்கி சேதம் ஏற்பட்டுள்ளது. இது தவிர திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழையால் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இந்த தொடர் மழையால் திருப்பதியில் உள்ள கபில தீர்த்தத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கோவில் வளாகம் முழுவதும் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளது.
விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இத்துடன் இந்த சிறப்பு செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது அடுத்த சிறப்பு செய்தி அறிக்கை காலை 6 மணிக்கு. வணக்கம்.